விண்வெளியில் நாம் பல கட்ட ஆராய்ச்சிகளை கடந்து வந்துட்ருக்கோம். ஆனால் இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி காலத்திலையும் மனிதர்களால் ஆராய்ச்சி பண்ணி பார்க்க முடியாத ஒரு இடம் பூமியில் இருக்குன்னா அது ஆழ்கடலில் அமைஞ்சிருக்கிற மரினா ட்ரெஞ்ச் தாங்க. ஹவாய் மற்றும் பிலிப்பைன்ஸ்க்கு இடையில குவால் என்ற சிறிய தீவுக்கு பக்கத்துல நீரோட மேற்பரப்புக்கு மிக கீழே மரியானா அகழி அமைஞ்சிருக்கு. இதுதாங்க பூமியிலேயே மிகவும் ஆழமான பகுதி. இங்கு மனிதர்களால் கண்டுபிடிக்கவே முடியாத பல மர்மங்கள் ஒழிஞ்சிருக்கு. மரினா ட்ரெஞ்சோட கடல் நீர் அழுத்தம் 1000 மடங்குக்கு அதிகமானதுன்னு சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள். ஏன்னா ஆழ்கடலுக்குள்ள செல்ல செல்ல நீரோட எடை அதிகரிச்சு எல்லா பக்கத்துல இருந்தும் அழுத்தம் அதிகமாகுதான். இந்த காரணத்தினால அவ்வளவு சுலபமா இந்த அகழிக்குள்ள போக முடியாது. நீர்மூழ்கி கப்பல்கள் கூட ஒரு குறிப்பிட்ட ஆழத்துக்கு மேல பயணிக்க முடியாது. ஏன்னா கடல் நீரோட அழுத்தத்தால நீர்மூழ்கி கப்பலும் வெடித்து சிதற வாய்ப்பு இருக்கான். மரியானா ட்ரெஞ்ச்ல சேலஞ்சர் மடுன்னு ஒரு பள்ளம் இருக்கு. இது பசிபிக் கடல்ல உள்ள மிக ஆழமான பகுதி. இந்த பகுதியை மரியானா நீள்வரி பள்ளம்னு அழைக்கிறாங்க. இது சுமார் 2550 கிலோமீட்டர் நீளமும் 69 கிலோமீட்டர் அகலமும் உடையது. இதோட ஆழம் கிட்டத்தட்ட 7 மைல் இருக்குமா. சரியா சொல்லணும்னா 36,201 அடி, அதாவது கிட்டத்தட்ட இமயமலையை விட பெரியது. இந்த மரியான அகழிக்குள்ள இமயமலையை வச்ச பிறகும் 7,000 அடி மிச்சம் இருக்குமா. இப்படி ஆபத்தான இந்த பகுதியை இதுவரைக்கும் 3 டைவர்ஸ் மட்டுமே ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஜாக்ஸ் பிக்காட் மற்றும் கடற்படை லெப்டினன்டான வால்ஷ் ஆகியோர் 1960 அமெரிக்க கடற்படையின் நீர்மூழ்கி கப்பலோட உதவியோட சேலஞ்சர் ஆழத்தை ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. இதுதான் முதல் பயணம். ஆனால் இவங்களால 20 நிமிடங்களுக்கு மேலே அங்கே ஆராய்ச்சியை தொடர முடியல. அடுத்த 50 வருஷத்தில் யாருமே இந்த விபரீத முயற்சியை மேற்கொள்ளலை. 2012 தான் திரைப்பட தயாரிப்பாளரான ஜேம்ஸ் கேமரூன் அவதார் படத்திற்காக மரியானா அகழிக்குள்ளே போயிருக்கார். அந்த சமயத்தில் இவர் பல புதிய உயிரினங்களை பார்த்ததாகவும் விசித்திரமான சத்தத்தை கேட்டதாகவும் பதிவிட்டிருக்கார். விஞ்ஞானிகள் அந்த அகழியில் உள்ள உயிரினங்கள் வேறு எங்குமே இல்லைன்னு குறிப்பிடுறாங்க. மரினா ட்ரெஞ்சோட ஆழத்தில் உள்ள அழுத்தம் ஒருத்தர் மேலே 100 யானைகளை வைக்கிறது போல இருக்குமா. மரினா ட்ரெஞ்ச் பற்றிய ஆராய்ச்சி இன்றளவும் நடந்துட்டு தான் இருக்குது. தன்னுள் பல ரகசியத்தை ஒளிச்சு வச்சிருக்க மரினா ட்ரெஞ்ச் ஒரு புரியாத புதிராகவே இருக்குது.